வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாண்டிய பேரரசர் சுந்தர பாண்டியரோட நிலதான கல்வெட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னா, வீரமிக்க ஊரான சிவகங்கை காளையார் கோவிலில் இருக்குது. அதாவது காணப்பெயில் உடைய நாயனார்னு அந்த இறைவனுக்கு பெயர், மருத பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஒரு வீரமிக்க மண். அந்த கோவிலில் சுந்தர பாண்டியருடைய 10 ஆட்சியாண்டு கல்வெட்டு, அதாவது கிபி 1226 கல்வெட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், சுந்தர பாண்டியர்களோட சொல்கிறத விட மருத பாண்டியர்கள் சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகளை இன்னும் அதிகமாக தேடணும்னு ஆசைப்பட்றேன். அது 2-3 கிடச்சிது, அது ஒரு வீடியோவாக போடணும், அதுக்கு டைம் இல்லை, அடுத்த முறை அதை போடுறேன். இப்போ விஷயத்துக்கு வரும், இந்த ஊரை பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் முதல்ல சொல்லிடுறேன். சிவத்தலங்கள் அதாவது தேவார தலங்கள் உள்ள திருவூர்களில் ஒரு சிலவை 1000 அதாவது 2000 ஆண்டு வரலாற்று பெருமை மிக்க கொண்டது. அத்தகைய பெருமை மிகு ஊர்களில் ஒன்றே இந்த சிவகங்கை மாவட்ட நம்ம காளையார் கோவில். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 500 வருஷமாக இல்லை 300 வருஷமாக தான் நமக்கு ஃபேமஸ்ன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் கிடையாது, கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அகநானூறு பாடல்கள்லேயே இந்த கோவிலை பற்றியெல்லாம் இந்த ஊரை பற்றியெல்லாம் ஒரு பெருமை மிக்க தரமாக சொல்லியிருக்காங்க. காளையார் கோவில் என்ற பெயர் 500 ஆண்டுகளாக தான் வழக்கில் இருக்கின்றது என்பதனை இவ்வூர் சிவாலயத்து கல்வெட்டுகள் எடுத்து குறிக்கின்றன. அது உண்மைதான், அதாவது காளையார் கோவிலுங்கிற பெயர் இல்லாமல் காணப்பெறையில் எயில் அந்த வார்த்தை வந்து கடைசியில் எயில்னு முடியும், அதுதான் பழைய பேராக இருந்திருக்கு. அதாவது அகநானூறு இந்த மாதிரியான சங்க இலக்கிய பாடல்களில் வந்து இந்த ஊரை வந்து இந்த காணப்பெறையில் அப்படிங்கிற வார்த்தையில் தான் கூப்பிட்ருக்காங்க. பின்னால் தான் அது வந்து ஒரு 500 வருஷம் 400 வருஷத்துக்குள்ளே தான் வந்து காளையார் கோவில் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. நிறைய வீரமிக்க கதைகள் கொண்ட ஊராக அது இருந்திருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வூர் காணப்பெர் எயில் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது என்பதனை சங்கத்தமிழ் நூல் புறநானூற்றில் ஐயூர் மூலங்கிழார், நல்லா பார்த்துக்கோங்க, ஐயூர் மூலங்கிழார் என்பார் தாம் யாத்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். எயில் என்பது மதிலை குறிப்பிடும் சொல்லாகும், காணப்பெர் என்பது ஊரின் பெயராகும். அது வந்து ஊர் பெயரே காணப்பெர் தான். எயில்னு குறிப்பிடும்போது பெரிய பெரிய மதில் சுவர்கள் அந்த காலத்தில் கொண்டிருக்கு போல். இப்போயும் அங்கங்கே நம்ம வரலாற்று தடயங்கள் நிறையாவே இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். நான் பார்த்ததில்லை, இந்த ஊருக்கு நான் வந்ததில்லை, ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப செழுமைமிக்க வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு ஊர். அவ்வூரின் தலைவனாக திகழ்ந்த வேங்கை மார்பன், இதை நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம், அகநானூறு புறநானூற்று ஆதாரத்தை வைத்து சொல்கிறேன். வேங்கை மார்பன் என்பார் பாதுகாப்பு மிக்க மதில் அரண், நீர் சூழ்ந்த அகலி அரண், அவற்றை சுற்றி திகழும் காவற்காடு இவை கடந்து தன் காணப்பெறு என்னும் ஊரை யாரும் கைப்பற்ற முடியாது என்று சூளுரைத்த போது பாண்டிய பேரரசர் உக்கிரப்பெருவழுதி தன் பலத்தால் இவ்வூரினை கைப்பற்றினார் என்பதே அகநானூறு கூறும் செய்தியாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாண்டிய பேரரசு உக்கிரப்பெருவழுதி யாருன்னா, இந்திரனுக்கிட்டே கெத்து காட்டினவர், இந்திரன்கிட்டயே வாரத்தை வாங்கி ஒரு கெத்தாக இருந்த ஒரு மன்னர். அப்போ வந்து இந்த வேங்கை மார்பன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஊரோட தலைவராக இருக்கார். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஊரில் பெரிய பெரிய அரண் மதில் சுவர், அப்புறம் நீர் சூழ்ந்த அகழி, அப்புறம் வந்து சுற்றி காவக்காடு, காட்டு பகுதியில் காவல், இதெல்லாம் வைத்து என் நாட்டை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது உக்கிர பெருவழுதி ஒரு பலம் கொண்ட படையை கொண்டு இந்த ஊரை கைப்பற்றினார் அப்படின்னு அகநானூறு சொல்லுது. இதுதான் கோவில் இறைவன். இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இதனால் அவரை காணப்பெறையில் கடந்த உக்கிர பெருவழுதி என குறிப்பிட்டனர். ஏன்னா காணப்பெறையில்ங்கிறது தானே இந்த காளையார் கோவில், அதை வந்து கடந்தன்னு சொல்கிறாங்க இங்கே. அப்படின்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய பலமிக்க கோட்டைகள் பலமிக்க அரண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதையும் தாண்டி வந்து ஜெயித்த உக்கிர பெருவழுதி அப்படின்னு இவர் சிறப்பாக சொல்கிறாங்க. அத்தகைய சிறப்புடைய ஊரே காளையார் கோவிலாகும். இந்த ஊருக்கு நிறைய பேர் இருக்குது, தட்சிண காளிபுரம், சோதிவனம், மந்தார வனம், ஏன்னா வனம்தான் சுற்றி மோக்ஷ பிரீதம் இதெல்லாம் வடமொழி சொல், அகத்திய சேத்திரம், காந்தாரம், தவசித்திகரம், தேவதாருவனம், பூலோக கைலாசம், மகாகாலபுரம் என்ற பெயர்களில் புராணங்கள் காளையார் கோவிலை குறிக்கின்றன. பொதுவாகவே சிவன் காளை மாடை தானே வந்து தன்னுடைய அடையாளமாக எடுத்திருப்பார், வாகனமாக எடுத்திருப்பார். அந்த காரணத்தால் கூட வந்து இந்த காளையார் கோவிலுங்கிறது பின்னால் மாற்றப்பட்டிருக்கும். அதே போல் தேவார பாடங்கள், திருக்கண்ணப்பர் திருமரம் இதெல்லாம் செய்யுள் நூல்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்தாதி, பரணதேவ நாயனர் அந்தாதி, திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்களிலும் 14ஆம் நூற்றாண்டு வரை இவ்வூர் திருவாலயத்தில் அந்த சிவாலயத்தில் பொறிக்கப்பட்டுள்ள பழங்கல்வெட்டுகளிலும் இந்த ஊரை வந்து காளையார் கோவில்னு குறிப்பிடாமல் காணப்பெர் தான் குறிப்பிடுறாங்க, திருக்காணப்பெர், அப்புறம் எயில் அப்படின்னு சில இதில் குறிப்பிடுவாங்க. திருக்கிழக்கு
திருமதிலில் 9 நிலைகளுடன் ஒரு பெரிய கோபுரமும் 5 நிலைகளுடன் ஒரு சிறு கோபுரமும் இணையாக திகழ்கின்றன. அதாவது இந்த வீடியோ, இந்த காணொலி வந்து நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பதிவிட்டிருக்கணும். ஆனால் சில தகவல்கள் வந்து நம்ம சொல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால தான், ஒரு நண்பர் வந்து இருந்தார், என்னுடைய நண்பர், என்னோடய கல்லூரியில் படித்த நண்பர் வந்து சிவகங்கை தான். அவர்கிட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்டு அப்புறம் ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துக்களை தான் சேர்த்து தான் இங்கே நான் சொல்கிறேன். எனக்கு நான் அந்த கோவிலை நேரடியாக பார்த்தது கிடையாது, தெரிஞ்ச விஷயங்களை வச்சு சொல்கிறேன். இதில் 2-3 விட்டுருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோ. அடுத்து, பெருமதிலுடன் அமைந்த இக்கோவில் வளாகத்தினுள் கிழக்கு நோக்கியவாறு 3 சிவன் சந்ததிகளும் தெற்கு நோக்கியவாறு 3 அம்மன் சன்னதிகளும் அமைந்துள்ளன. இவ்வாலயங்களில் முறையே காளீஸ்வரர் சுவர்ணவல்லி, சோமேஸ்வரர் சவுந்தரநாயகி, சுந்தரேஸ்வர் மீனாட்சி ஆகிய தெய்வ திருமேனிகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், 3 சிவன் சன்னதி, அந்த 3 சிவன் சன்னதி பேர் என்னென்ன? காளீஸ்வரர், சோமேஸ்வர், சுந்தரேஸ்வர். 3 அம்பாள் சன்னதி, சுவர்ணவல்லி, சவுந்தரநாயகி, மீனாட்சி. மொத்தத்தில் வந்து இந்த 3 சிவனும் 3 சமய உடனுரை பார்வதியை இணையிற இந்த கோவில் இருக்காங்கங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து, கோவிலுக்கு கிழக்கா மருது பாண்டியர், இப்போ தான் நம்மளுடைய வீரமிக்க மருது பாண்டியர்களை பற்றி வரும், அவர்களோட சமாதிகள் இருக்குது. மருது பாண்டியர்களை பற்றி சொன்னால் இன்னும் அது ஒரு காணொலி போட, இன்னும் 3-4 காணொலி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க, சமுதாய மறுமலர்ச்சிக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் அவங்க செய்திருக்காங்க. அவங்கள இந்த இடத்துல காளையார் கோவில்னு வந்தால் அவங்க பேரை சொல்லாமல் நம்ம கடந்து போக முடியாது, அதனால் இங்கே குறிப்பிடுறேன். அடுத்து, திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இத்தலத்தை போற்றி பதிகம் பாடியுள்ளனர். கோவிலுக்கு தெற்கு புறம் திகழும் சோமேஸ்வர் சன்னதிக்கு நேர்கிழக்கு அமைந்த ஒரு மண்டப பகுதியில் கூப்பிய கரங்களுடன் திகழும் சிவகங்கை சீமையின் 2வது மன்னர் முத்துவடுகநாதர் பெரிய உடையாதேவரின் திருவுருவ சிலை இடம்பெற்றுள்ளது. அதாவது முதன்முறையாக காளையர் கோவில் பார்க்குற நபர்கள் வந்து இப்போ சொல்கிற இந்த இடங்களெல்லாம் வந்து கொஞ்சம் போய் பாருங்கள், நிறைய வரலாற்று தகவல் கிடைக்கும். இவர் 1750 முதல் 1772 வரை 22 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர். வெள்ளையர்களை எதிர்த்து முதல் சுதந்திர முழக்கம் செய்தார். அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். முத்தோடகநாதர் காளையார் கோவில் நிகழ்ந்த போரின் போது வெள்ளையர்கள் மறைந்து நின்று கையெறி குண்டுகளை வீசியதால் இவர் வீரமரணம் அடைந்தார். இவ்வுருவச் சிலைக்கு, அதாவது முத்துவடுகநாதருடைய உருவச் சிலைக்கு சற்று மேற்காக மிக பிரம்மாண்டமான சகசரலிங்கம், சகசரலிங்கம்னா 1008 சிறிய லிங்க உருவங்கள். இதை நான் நிறைய காணொலியில் காட்டியிருப்பேன் அந்த லிங்கம் என்னன்னு. ஒரே லிங்க பானத்திலேயே திகழும் லிங்க திருமேனி உயர்ந்த மேடையாக அமைந்த சன்னதியில் பொழிகிறது. அது வந்து இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு. ஏன்னா பொதுவாகவே இந்த சகசரலிங்கங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதாவது சின்ன சின்ன நுனிகளை அமைச்சு அதை 1000 பட்டைகளாக அமைப்பாங்க. அது ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடாக இருக்கணும். அந்த சிலை சிலிங்கம் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியும். இதாங்க மருது பாண்டியர்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவங்களை பற்றி சொல்லும் போது. திருச்சுற்றில் பரிவாராலயங்கள் அமைந்துள்ளன. பாண்டியர் கால சப்தமாதர், சப்தமாதர்னா 7 கன்னியர்கள், அப்புறம் கோட்ட மூர்த்திகள், சோமாஸ்கந்தர், சோமாஸ்கந்தர்னா அம்மையப்பர் போன்ற செப்பு திருமணிகள் கலையளவுடன் காட்சி நல்கின்றன. அதாவது இந்த கோவில் வந்து சோழர் கால கல்வெட்டே ரொம்ப குறைவு தான். பாண்டியர் கால கட்டுமானங்கள், ராமநாதபுரம் சேதுபதிகள், சிவகங்கை சமஸ்தான மன்னர்கள், மருது பாண்டியர் என வரலாற்று கால அரசர்கள் கால கட்டுமானங்கள் என பல மரபு கட்டடக்கலை நுட்பங்களை இங்கு காண முடிகின்றது. இறுதியாக வந்து யார் செய்கிறாங்க அப்படின்னா, நகரத்தார் வந்து திருப்பணிகளாலும் இவ்வாலயம் பொலிவு பெற்று காணப்படுகிறேன். இன்றைக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப பொலிவாக இருக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா, எந்த ஒரு வரலாற்று அடையாளங்களும் மறைக்கப்படாமல் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிது. அது காரணமும் இவங்க தான், அந்த நகரத்தார் தான். அதே போல் பல மன்னர்கள், எத்தனை மன்னர்கள் மாறினாலும் இந்த கோவிலில் வந்து அந்த பழங்கால மன்னர்களோட அடையாளங்களை மறைக்காமல் இருந்தது வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிழக்கு 5 நிலை கோபுர வாயில் வழியே உள்ளே நிலையும் வழியில், இது நான் சொல்கிற இடத்துல கவனிச்சுக்கோங்க, கிழக்கு 5 நிலை கோபுர வாயில் வழியே உள்ளே நிலையும் வழியில் ராமநாதபுரம் மன்னர் கிழவன் சேதுபதி திருவுருவச் சிலையும், சின்ன மருது பெரிய மருது என்ற மருது பாண்டியர் திருவுருவச் சிலைகளும் இவ்வாலயத்தை ஈசனை வணங்கும் கோலத்தில் காணப்படுகின்றன. கிழக்கு சிறிய கோபுரம் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனர், இவர் பிற்கால பாண்டிய மன்னர், அவரால் கட்டப்படுது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், மருது பாண்டியர்கள் வந்து கோவில்கள் மட்டும் இல்லை பல சமுதாயம் இது பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக வந்து மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க, மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு மன்னர்களாக இருந்ததை விட வந்து மக்களோட மக்களாக இருந்து வாழ்ந்து மடிந்தவங்க வந்து வீரமிக்க மருது பாண்டியர்கள் தான். 9 நிலை பெரிய கோபுரம் மருது பாண்டியர்களால் எடுக்கப்பட்டதாகும். இதுதான் ஒரு சிறப்பான விஷயம்.
கிழக்கு கோபுர நிலையில் மருது பாண்டியர்களின் திருவுருவங்கள் காணப்படுவதோடு அழகிய அன்னப்பறவைகளால் உருவான கொடிக்கருக்கு வேலைப்பாடு காணப்படுகின்றது. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, போய் பார்க்குற மாதிரி இருந்தால் போய் இதெல்லாம் பாருங்கள். 9 நிலை கிழக்கு கோபுரத்தின் மேலேறி பார்த்தால் மதுரை கோபுரம் தெரியும் என்றால் அந்தளவுக்கு உயரமான கோபுரம். அதான் அந்த கும்மிப்பாட்டிலான்னு சொல்லுவாங்கள, மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியன் வாராண்டின்னு ஒரு கும்மிப்பாட்டிலாம் சொல்லுவாங்க. அது வந்து எதனால் அப்படின்னா, அந்தளவுக்கு அதாவது மதுரை வந்து எங்கே இருக்குது, காளையார் கோவில் எங்கே இருக்குது. ஆனால் இந்த பெரிய கோபுரத்தில், காளையார் கோவில் பெரிய கோபுரத்தில் ஏறி நின்னோம்னா மதுரை கோபுரம் தெரிகிற அளவுக்கு இந்த மருது பாண்டியன் கட்டியிருக்கான்ப்பா, அந்த மருது பாண்டியன் வந்து வாராம்ப்பா அப்படின்னு அந்த கும்மி பாட்டில் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த மன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு சமுதாய பணிகள், கோவில் பணிகள் மற்றும் வந்து குடிப்பணி எல்லாமே அற்புதமாக செய்த ஒரு மாமன்னர்கள் அவங்க ரெண்டு பேருமே. அடுத்து, கருமலையிலே கல்லெடுத்து காளையார் கோவில் உண்டு பண்ணி மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது வாரதை பாருங்கடி. அதான் மருது வாரதை, வாரதை அவங்க வரதை பாருங்கடி அப்படி. கருமலையிலே, கருமலையில் கல்லெடுத்து காளையார் கோவில் அவங்க உண்டு பண்ணி மதுரை கோபுரம் தெரிகிற மாதிரி கட்டிய மருது பாண்டியர்கள் வரதை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பழம்பாடல்கள் இருக்குது. கோவில் முன்மண்டபத்தை எடுத்தவர்கள் எடுப்பித்ததோடு பெரியதொரு திருத்தேரினையும் செய்தளித்தனர். ரெண்டு ஒரு தேரையும் கொடுத்துருக்காங்க. கோவில் பராமரிப்புக்காக 40 கிராமங்களையும், இந்த கோவில் பராமரிப்புக்காக 40 கிராமங்களையும், 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளையும் இக்கோயிலுக்கு அழைத்துள்ளனர். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் உள்ளவங்க எவ்வளோ வந்து அந்த சமுதாய பணிகள், அதுக்கப்புறம் மக்களோட நலனுக்காகவும் கோவில் ஏன்னா கோவிலை நம்பி ஒரு பெரிய மக்கள், அதில் நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் செழிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய நற்காரியங்கள் இந்த மன்னர்கள் செய்தாங்கிறது சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்களோட வரலாறு வரும். கிபி 1789 ஆண்டுக்குள், கிட்டத்தட்ட 6 வருஷத்தில், 5 வருடத்தில் அவர்கள் தம் காளையார் கோவில் பணிகள் நிறைவடைந்துள்ளனர். மருது பாண்டியரை கைது செய்ய முடிவெடுத்த ஆங்கிலேய அதிகாரி அக்னியு என்பார், அவன்தான் இந்த சதி வேலை செய்கிறவன், அவர்கள் வந்து சரணடையாவிட்டால் அவர்கள் கட்டிய பெருங்கோபுரத்தை பீரங்கி கொண்டு தகர்ப்பதாக அறிவிப்பு செய்தான். எவ்வளோ பெரிய சூழ்ச்சி வேலையை பாருங்கள். அதாவது வந்து அப்போ வந்து காட்டில் மறைந்திருந்த மருது சகோதரர்கள் கோபுரத்தை காப்பதில் தங்கள் உயிர் போவதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் சரணடைந்த ஆங்கிலேயரின் வெறிச்சலிலிருந்து கோபுரத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த கோபுரம் வந்து ஒரு நிலையாக நிற்குது. அப்படின்னா அந்த கோபுரம் வந்து ஒரு அசைவும் மாறாமல் நிற்குது. அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மருது பாண்டியர்கள் தான். இல்லைன்னா இந்த ஆங்கில அயோக்கிய பயிலுங்க அன்றைக்கே என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா அந்த கோபுரத்தை அடிச்சிருப்பானுங்க. இந்த காலத்தில் வந்து கோபுரமாவது ஏதாவது எனக்கு என் உயிர் தான்ப்பா முக்கியம்னு போகிற காலத்தில் மக்களுக்காக கட்டிய அந்த கோபுரத்தை விட என்னோடய உயிர் ஒன்றும் பெருசு இல்லைன்னு நினச்ச மருது பாண்டியர்களை நம்ம தூக்கியே கொண்டாடலாம். சரணடைந்த மருது பாண்டியரை திருப்பத்தூர் கொண்டு சென்று தூக்கிலிட்டனர். அவர்களை இதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும். நமக்காக போராடினவங்களை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவர்களை தூக்கிலிடும்போது உங்கள் கடைசி ஆசை என்ன அந்த ஆங்கிலேயர் கேட்குறாரு. எல்லாம் செஞ்சுட்டு கேட்குறா பாருங்க. அதற்கு தங்கள் உடல்களை காளையார் கோவில் முன்பு அடக்கம் செய்ய கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கடைசி விருப்பப்படியே மக்கள் கோவிலுக்கு கிழக்காக தெருவின் கடைசியில் அவர்களுக்கு ஒரு சமாதி அமைச்சனர். மருது பாண்டியர் காத்த கோபுரத்தின் வரலாறு நம் நெஞ்சத்தை உழுக்கும் ஒன்றாகும். அதாவது இவங்களோட ப்ரொக்ளமேஷனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்நியின் ரத்தம் ஓடாத, அந்நியின் ரத்தம், ஐரோப்பியன் ரத்தம் ஓடாத எவராக இருந்தாலும் சரி என்னோட வாருங்கள் எதிர்த்து போராடுவோம்னு ஜம்புத்தீவு, இப்போ இருக்க திருவானைக்காவலில் உள்ள ஜம்புத்தீவில் வந்து அப்பயே அவர் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் போடுறாரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாமனராக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இருந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ நன்றி கெட்டத்தனமாக இருக்குங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சரி, இதுக்கப்புறம் நம்ம கல்வெட்டுக்குறோம். இவ்வாலயத்தில் பாண்டிய மன்னர்களின் சில சாசனங்களும் பின்வந்த மன்னர்கள் கால சாசனங்களும் இடம்பெற்றுள்ளன. சுந்தர பாண்டியரின் கல்வெட்டில் இவ்வாலயத்து இறைவன் பெயர் காணப்பெருடைய நாயனார். இன்றைக்கும் நம்ம சுந்தர பாண்டியரோட கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இவரோட பெயரை காணப்பெருடைய நாயனார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கல்வெட்டு ரொம்ப நிறைய தகவல்கள், நிலதானம் பற்றிய நிறைய தகவல்களை சொல்லுது. வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த நிலை கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோவிலில் திருக்காணப்பெருடைய நாயனார் கோவில் சவுந்தரநாயகி சன்னதி. நல்லா பார்த்துக்கோங்க, சவுந்தரநாயகி சன்னதி இருக்கக்கூடிய இடத்துக்கு மேற்கு சுவரில் 47 வரி கொண்ட பாண்டிய பேரரசு சுந்தர பாண்டியரின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டு, அதாவது வந்து 1226 கல்வெட்டு. இதை நல்லா பார்த்துக்கோங்க எங்கே இருக்குன்னு. கல்வெட்டு பார்ப்போம். ஸ்ரீமர் கீர்த்திக்கு மேல் ஸ்ரீ கோச்சடை பன்மரான்